பேராசிரியர் கருப்பையா அவர்கள் நம்முடன் பேச இருக்காங்க ஐயா அவர்கள் பெரம்பலூர் மணவளக்கலை மன்ற ட்ரஸ்டியா இருக்காங்க பதினைந்து வருடங்களா மணவளக்கலை மன்றத்தில் தோண்டாடிட்டு இருக்காங்க வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா ஸ்டார்ட் கேக்குதுங்கம்மா ஓகேங்கம்மா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈரு ஏருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் அன்பர்களே மெய் மெய்யன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் இந்த ஒரு அற்புதமான பார்த்தை நல்கிய ஸ்கை யோகா சென்டர் துபாய்க்கும் இதை ஏற்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்த பெரம்பலூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கும் என்னுடைய உளம் கணிந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் இன்னைக்கு நம்ம விளைவறிந்த விழிப்பு நிலை அப்படிங்கக்கூடிய வகையில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் இந்த விளைவறிந்த விழிப்பு நிலை உடைய வாசகத்தையே முத முதல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக மக்களுக்கு புரிகிற வகையில அந்த ஒரு வார்த்தை விழிப்பு நிலை விளைவறிந்த விழிப்பு நிலை விளைவும் விழிப்பும் அப்படிங்கக்கூடிய நிலைய அந்த வார்த்தைகளை உருவாக்கிய பெருமையே நம்மளுடைய வேதாத்திரி மகர்ஷி சுவாமிஜி அவர்களை சேரும் சுவாமிஜி அவர்கள்தான் ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் படித்த வகையில மகரிஷியினுடைய புத்தகங்கள் அவர்களுடைய தத்துவங்கள் கேட்ட வகையில தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒரு பாடம் முழுமை பெற்ற ஒரு பாடம் அப்படின்னா மகரிஷி தான் இருந்து ஆரம்பித்து என்ன மாதிரி விளைவு என்ன செஞ்சால் என்ன எதுக்கான எது கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க அதே நமக்கு மகரிஷினுடைய அந்த தத்துவமே ஒரு விளைவறிந்த விழிப்பு நிலை தான் அதை நம்ம எப்படி நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அன்னைக்கு நம்ம சிந்திக்கலாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ விலைவறிந்த விழிப்பு நிலை அப்படிங்கக்கூடிய நிலையில் நம்ம பார்த்தோம்னா விலைவறிந்த விழிப்பு நிலை யாருக்குங்க வேணும் ஒரு கொஸ்டினை நம்ம போட்டு பார்ப்போம் பஞ்சபூதத்துக்கு வேணுமா ஓர் அறிவுக்கு வேணுமா இரண்டு அறிவுக்கு வேணுமா மூன்று அறிவுக்கு வேணுமா நான்கு அறிவுக்கு வேணுமா ஐந்து அறிவுக்கு வேணுமா இல்லை ஆறாவது அறிவு பெற்று பரிணாமத்தினுடைய உச்சத்தில் எல்லா வளங்களும் பெற்று ஒரு முழுமையான ஒரு பிறவி தொடரனுடைய அந்த பரிணாமத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு வேண்டுமா அப்படின்னு பார்க்கும்போது விளைவு அறிந்த விழிப்பு நிலை விளைவுனால ரொம்ப கஷ்டப்படக்கூடியது துன்பப்படக்கூடியது மனிதனாக தான் இருக்கிறான் அப்போ மனிதன் அப்போ இந்த இறைநிலை அப்படிங்கக்கூடிய இறைநிலை தன்னுடைய இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய இருப்பு நிலையிலிருந்து இயக்க நிலை வின் காந்தம் இந்த உலகம் தோற்றங்கள் அனைத்தும் ஆகி பஞ்ச பூதங்களில் மாறி இருந்து தோற்றங்கள் அனைத்தும் ஆகி அதிலிருந்து ஓர் அறிவிலிருந்து ஐந்து அறிவு மாறி உருமாறி கடைசிய உச்சம் பரிணாமத்தினுடைய பிறவித்தொடர்களுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த மனிதன்னா ஒரு மாதிரி தர மாதிரி இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த மனிதகுலம் உலகம் ஃபுல்லா வாழக்கூடிய மனிதகுலம் இந்த சிறப்பு மிக்க மனிதகுலம் தான் இந்த விளைவறிந்த விழிப்பு நிலைய எப்படி கை கொண்டு வாழ்க்கையில சிறப்பா வாழணும் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி அற்புதமான வகையில நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்காங்க நமக்கு அந்த வகையில நமக்கு நல்லா நல்லா தெளிவா சிந்திக்கலாங்க இறைநிலை அப்படிங்கக்கூடிய பேராற்றல் இறைநிலையினுடைய வளம் நான்கும் நமக்கு தெரிந்ததுதான் பேராற்றல் பேரறிவு பற்றாயிருப்பு காலம் அப்படிங்கிற வளம் நான்கும் அப்ப வளம் நான்கும் சேர்ந்ததுதான் இறைநிலை அப்ப இறைநிலை அப்படிங்கிறது என்ன பண்றோம் நம்ம இப்ப இறைநிலை அப்படிங்கிறது தான் என்ன பண்றோம் அந்த காலத்துல விதி மதிலாம் சொல்லுவாங்க இப்ப விதினா என்னது இறைநிலை தான் விதி அப்ப மதினா அதனுடைய மனம் மனிதனுடைய மனம் யூகித்து சிறந்த விளைவுகளை இந்த பிரபஞ்சத்துல இருந்து சிறந்த விளைவுகளை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியதுதான் மதி மதியை பயன்படுத்தி இறைநிலையினுடைய இயக்க சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மனம் அப்ப அந்த இயக்க சிறப்புல இருக்கக்கூடிய மனிதன் மனிதனுடைய உயர்ந்த ஒரு விஷயமா இருக்கக்கூடிய மனம் அப்படிங்கக்கூடியதுதான் நம்மள வந்து விளைவறிந்த விழிப்பு நிலைக்கு நம்மளை இட்டு செல்லுது அப்படிங்கிறத நம்ம நல்லா உணர்ந்து பார்த்துக்கலாங்க இந்த வகையில விதி வேகம்னா விதின்னு சொல்லுவாங்க விவேகம்னா மதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப விதி மதி அப்படிங்கக்கூடிய கோட்பாடு எங்க வருது மனிதனுக்கு வருது இப்ப இறைநிலை அப்படிங்கிறது நம்ம இயற்கையினுடைய அரசாட்சிக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம் இந்த உலகம் ஃபுல்லா இறைநிலையினுடைய அரசாட்சி இல்லாத இடமே கிடையாது அதுக்கு தான் இருக்கிறோம் நம்ம அந்த பேராற்றல் பேரறிவு அப்படிங்கக்கூடிய அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லை கட்டிய சிற்றறிவாகி இருக்கக்கூடிய இந்த மனிதன் அந்த பேரறிவை எப்படி தனக்குள்ள இணைச்சிக்கிறது பேரறிவினுடைய லிங்கை எப்படி பெறறது அப்படிங்கிறது தான் இது அந்த லிங்கை பெற்று இன்பமாக வாழக்கூடியது துன்பம் இல்லாத நிலையில இன்பமாக வாழ்றது அப்படின்னு கூட சொல்ல முடியாது அப்ப என்ன பண்ணணும் பேரின்ப நிலை ஒரு அமைதி நிலை அதுதான் அப்ப இன்பம் துன்பம் பேரின்பம் அமைதி அமைதி பேரின்பம் அப்ப அமைதி நிலைக்கு அடுத்து ஒரு பேரின்ப நிலை இன்பம் துன்பம் அப்படிங்க நிலையை கடந்து வெறுப்பு வெறுப்பற்ற நிலையிலிருந்து பேரின்ப நிலையை அடையணும் அப்ப அமைதி நிலைக்கு வந்தாதானே தானே பேரின்பம் கிடைக்கும் அப்ப மனிதனுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வருது என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறான் அதை பத்தி நம்ம சிந்திக்கலாம் இறை நீதி அப்படிங்கக்கூடிய நம்ம இறைநீதி தான் இறைவன் என்ன கொடுக்குறான் நமக்கு விளைவா நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு அப்ப நம்ம கூடிய செய்யக்கூடிய செயலுக்கு அனைத்தும் விளைவு உண்டு அப்படிய செயல்களை நம்ம நம்மச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சாதாரணமா இந்த உலகத்துல பரிணாமத்துல உச்ச உச்சத்துல பிறந்த மனிதன் விலங்கின பதிவோட இருக்கிறான் விலங்கின பதிவோட இருக்கக்கூடிய மனிதன் தனக்குள்ள என்ன இருக்கு கருமைய தொடரா வந்த சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பலவினை பதிவு அதுல என்னென்ன இருக்கு நம்ம ஓரறிவுல இருந்து பஞ்சபூதத்துல இருந்து வந்த அத்தனை அந்த பரிணாம தொடரினுடைய சரித்திரம் ஃபுல்லா நம்மளுடைய கருமையத்துல இருக்கு அப்ப அந்த கருமையத்துல இருக்கக்கூடிய நாம ஓர் அறிவாயி ரெண்டு அறிவாயி நான் மூணு நாலு அந்த மாதிரி ஐந்து அறிவா வாங்கி இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கும் பொழுது ஐந்தறிவு அப்படிங்கக்கூடிய விலங்கு வரையும் இருந்தக்கூடிய நம் மனிதன் விலங்கா இருந்தக்கூடிய மனிதன் மனிதனா எப்ப மாறுறான் அப்ப விலங்கா இருக்கக்கூடிய நாம மனிதனா எப்ப மாறுறோம் அப்ப அப்படிங்கறதான் இதனுடைய விளக்கம் அப்ப விலங்கின பதிவை நீக்குனாதான் மனிதனா மாறிடுறோம் முதுகுத்தண்டு விலங்கா இருக்கக்கூடிய நாம நாலு கால்களா இருந்தக்கூடிய ரெண்டு மின்னங்கால்கள் ரெண்டும் கைகளா எப்ப மாறி முதுகுத்தண்டு நிமிர்ந்ததோ அப்ப நம்ம தண்டுவடத்தின் மூலியமா மூளை செல்கள் அபரிதமான வளர்ச்சி பெற்று அனுமானம் யூகம் யுக்தி அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான அறிவை பெற்று உயர்ந்த நிலையில சிந்திக்கும் போது உட்பட ஆரம்பிச்சிருச்சு அப்ப அதனுடைய அனுபவம் அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப என்ஜாய்மெண்ட் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸா மாறி அனுபவம் அனை அந்த அனுபவம் அனைத்தும் அனுபவமா மாறி நமக்குள்ள வருது அப்ப என்ன பண்ணுது ஏற்கனவே பெற்ற அனுபவங்கள் அதாவது அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸா நம்மளுடைய கருமையத்துல இருக்கு அந்த கருமையத்துல என்ன இருக்கு விலங்கின பதிவுகள் என்ன விலங்குக்கு இருக்கக்கூடிய இயற்கையான குணம் என்ன விலங்குகளுக்கு குற்றம் இருக்கு அப்ப விலங்குகள் என்ன பண்ணுது உன்னை ஒன்று அடித்து சாப்பிடுது அடுத்தது என்ன பண்ணுது அப்ப விலங்கி வந்து விலங்கு ஒண்ண ஒண்ணு அடித்து சாப்பிடக்கூடிய விலங்கின பதிவுகள் அப்ப என்ன பண்ணுது தன்னுடைய உணவுக்கோசரமும் தன்னுடைய சந்ததிகளை காப்பாத்திக்கிறதுக்கோசரமோ என்ன பண்ணுது அது வந்து மற்ற உயிர்களை அடித்து துரத்துது மற்ற உயிர்களை உணவா பெறுது இது இயற்கையினுடைய நீதி அதுல வந்து விலங்குகள் எங்கேயுமே அந்த விளைவை மாத்தல ஒரு விலங்குக்கு காந்தம் மறைபொருளாக இருக்கக்கூடிய இந்த இறைநிலை முதல்ல அதை எப்படி பார்த்துக்கலாம் நம்ம இறைநிலை அப்படிங்கக்கூடிய மறைபொருளும் இருந்து விண் இருந்து காந்தம் அப்ப இந்த உலகம் ஃபுல்லா மாறி இருக்கு அப்ப அதுக்கு காந்தம் தெரியுது இப்போ ஒன்றுக்கு பசி அப்படிங்கக்கூடிய உணர்வு இருக்கும் பொழுது அது வந்து அடுத்தத என்ன பண்ணுது அதுக்கான இறை அதாவது உணவுகளை பார்க்கும் பொழுது அது ஒரு காந்தமா தெரியுது அது வந்து உணவா தெரியுது அப்ப அந்த பசிங்க கூடிய வேகம் அந்த அந்த இயற்கை வேகம் அப்படிங்கக்கூடியது தூரத்தில் இருக்கிறது ஒரு சிங்கத்துக்கு ஒரு இயற்கை வேகத்துல பசி ஏற்படுது அப்படின்னா தூரத்தில் இருக்கிறது மானா புளியா மானா ஆடா மாடா இந்த மாதிரி வேற தாவர இனங்கள்ல சேர்ந்ததெல்லாம் சாப்பிடுது அப்போ அதுங்க வந்து அதுக்கு உணவாக தெரியுது அப்போ அந்த காந்தம் அதை நோக்கி இழுக்குது இதனுடைய பசி வேகம் தேடுது இந்த தேடக்கூடிய அலை அப்படி இதுலேருந்து புறப்படக்கூடிய அந்த காந்தம் அப்போ பசிங்க கூடிய அந்த காந்தம் சுத்தியிலருந்து போய் மோதுது ஏற்கனவே அந்த பசிக்கு தேவையான உணவாக இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் பட்டு இங்கே நமக்கு தேவையான ஒரு உணவு இருக்கு அது வந்து ஆடு மாடு அதை அடித்து கொள்ளணும் துன்புறுத்தணும் அப்படிங்கக்கூடிய அதுக்கு அந்த ஒரு எண்ணம் மனம் கிடையாது மனவேகம் கிடையாது அதுக்கு அது தேவையான உணவு அப்போ அந்த உணவை நோக்கி போகுது அப்போ உணவை நோக்கி போகும் பொழுது இறைநிலையினுடைய பேரறிவு வேலை செய்யுது அங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இறைநிலையினுடைய பேரறிவு அட் அற்புதமா வேலை செய்யும் அப்ப என்ன பண்ணுது அது தன்னுடைய பேரறிவு இதுக்கு தன்னுடைய சிற்றறிவு உணவுக்கு எனக்கு தேவை அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணுது இப்போ ஒரு ஒரு காட்டில் வந்து ஒரு ஐம்பது ஒரு ஐநூறு ஆடு மாடு தாவர உண்ணிகள் ஒரு ஐயாயிரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உணவு அந்த ஊன் உண்ணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுத்தை சிங்கம் புலி இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு நூறு நூற்றி இருக்குன்னா அதுக்கு போதுமானது ஒரு இரநூறு முந்நூறு இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்போ அந்த ஊன் தாவர உண்ணிகள் எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சுன்னா இந்த ஊன் உன்னிக்கு உணவு கிடைக்காது என்னதான் தேடி பார்த்தாலும் ஓடினாலும் அது ஓடிடும் அதே அதிகமாக இருந்துச்சுன்னா இதுக்கு இயல்பாக உணவு கிடைக்கும் இதனுடைய எண்ணிக்கை அப்போ அந்த காந்தம் தான் அங்கே வேலை செய்யுது இதை செய்யறது தான் பேரறிவு இந்த பேராற்றலாக இருக்கக்கூடிய இறைநிலை அந்த பேரறிவு மூலிமா ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணுது அதுக்கு தேவையானது எண்ணிக்கையை ஒன்று குறைக்கணும் இந்தாண்ட இதுக்கு தேவையான இதை வாழ வைக்கணும் இதுக்கு தேவை உணவு அந்த வகையில என்ன பண்ணுது தன்னுடைய வேகத்தால பசி வேகம் தட்ப வெப்ப வேகம் பசி தாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேகத்தினால எழுந்தக்கூடிய எழுச்சினால இந்த விலங்கு அந்த காடு ஃபுல்லா சுத்தி வருது அதுக்கு தேவையான இரையை பார்த்து ஒரு உணவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அமைதியாயிருது அதுக்கப்புறம் சும்மா இருக்கும் பொழுது போயிட்டு இன்னொரு ஆட்டையோ மாட்டையோ அது இல்லை அதனுடைய பசி வேகம் முடிஞ்சிருச்சுன்னா அமைதியா ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருது அதனுடைய செரிமானம் சக்தி முடிகிற வரையும் அது அமைதியா இருக்கு யாரையும் துன்புறுத்துறது இல்லை ரொம்ப நெருங்கி போனாதான் அப்போ பக்கத்துல போனா அடிச்சிருதே சார் அமைதியா இருக்க வேண்டியதானா அது வந்து என்ன பண்ணுது தன்னை தானே காப்பாத்தி கொள்ளக்கூடியது தன்னுடைய சந்ததியரை அப்ப என்ன பண்ணுது தன்னை யாராவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அப்ப தான் இந்த உலகத்துல வாழணுங்கிறதுக்கோசரம் அது நம்மளை தாக்குது வேறலாம் ஒன்றுமே கிடையாது குறிப்பிட்ட தூரத்தில் டிஸ்டன்ஸில் இருந்தோம்னா தெரியும் நம்ம கொஸ்டின் அப்போ சிங்கத்திட்ட போனால் கடிக்காதா சார்னா பக்கத்தில் போனால் கடிக்காதா சார் எதுக்கோசாரம் கடிக்குது நம்மளை கடிச்சு கொண்டு போகணும்னு கடிக்கல நம்மள அதுக்கு பசியாக இருந்தால் உணவுங்கிற நோக்கத்தில் நம்மளை கடிக்கும் இல்லைன்னா நம்மளை எதை தாக்க வராங்க இருந்து நம்மளை தற்காத்துக்கணும் அப்படிங்கக்கூடிய வேகத்தில் தான் அது செய்யுது அப்போ விலங்குகள் இது எல்லாம் சிங்கத்துக்கு மட்டும் இல்லை எல்லா விலங்குகளுக்கும் இதுதான் தாவர தாவரம் உன்னைக்கும் அதே தான் அப்ப தாவரங்கள் தன்னுடைய ஓரறிவு இருக்கக்கூடிய தாவரங்கள் காடு ஃபுல்லா இந்த உலகம் ஃபுல்லா வியாபிச்சு இருக்கும் பொழுது இந்த தாவர உண்ணிகளா இருக்கக்கூடிய ஆடு மாடு எல்லாம் போயிட்டு அதுங்களாம் சாப்பிடுது அப்ப அதனுடைய காந்தம் என்ன பண்ணுது அதுக்குள்ள இருக்கக்கூடிய காந்தம் அப்ப காந்தம் என்ன பண்ணுது நிறைய ஒரு உயிரினம் ஒரு தாவர இனம் அழிகிற நிலைக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுது அது உயரமா வளர ஆரம்பிச்சிருது முட்களோட வளர ஆரம்பிச்சிருது உயரமா வளர முடியாத சூழல்ல அது என்ன பண்ணுது தன்னுடைய அதுதான் என்ன பண்றாங்க இயல்பூக்கம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி அப்ப இயல்பூக்கம் அப்ப வளம் நான்கும் திறம் மூன்றும் அப்படின்னு நம்ம நல்லா கவனிக்கணும் அப்ப என்ன பண்றோம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தன்மாற்றம் அப்ப இறைநிலை தான் எல்லாமே மாறி வந்திருக்கு அதனுடைய இயல்பூக்கம் அப்ப இயல்பூக்கப்படுத்திக்குது தன்னைத்தானே அப்ப என்ன பண்ணுது நிறைய விலங்குகள் வந்து தன்னை சாப்பிடுது அப்படின்னா அந்த இலைகளை சாப்பிடாத தன்னுடைய உயிரை தன்னுடைய சந்ததி தாவரம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு இனமே தாவரத்தினுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையை வைத்துக்கோமே அந்த அது அதிகமா சாப்பிட்ருது அப்ப என்ன பண்ணுது காலத்தால அது கொஞ்சம் கொஞ்சமா முட்டல் உள்ள செடியா மாறுது கசப்பு உள்ள செடியா மாறுது விஷம் உள்ள செடியா மாறுது அப்ப அது என்ன பண்ணுது தன்னை உணவாக கொள்ளக்கூடிய அந்த இருந்து தன்னை தற்காத்துக்குது அதனுடைய காந்தம் எல்பா உள்ளுணர்வா இருந்து அப்படியே மாறிக்குது அப்ப அது என்ன பண்ணுது விளைவறிந்த விழிப்பு நிலையில தான் இருக்கு அப்ப அதுக்கு தனக்கு விழிப்பு என்ன சொல்லுது அந்த தாவரம் தெரியுது நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்மளுடைய சந்ததி அழிஞ்சிரும் அப்ப இந்த தாவரம் இனம் அப்படிங்கக்கூடிய ஒரு செடிக்கெடியே இருக்காத போயிரும் அப்படின்னு ஒவ்வொன்றும் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒவ்வொரு தாவரத்துக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்ப அந்த தாவரம் தென்னது தன்னுடைய அகம் யூகம் அப்ப அந்த விதையிலேயே என்ன பண்ணிருது தன்னுடைய பதிவுகளை எடுது அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டே வருது அதுதான் இயல்புகம் அப்ப எல் பூக்கமா வரும் பொழுது அந்த எல் பூக்கிக்குது தானே கசப்பு சுவையை உண்டு பண்ணுது முள்களை உண்டு பண்ணுது விஷமா மாறிடுது இந்த மாதிரி மாறி 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 வருது அப்ப நீர் கிடைக்காத இடத்துல நீரோட இருக்கக்கூடியது அதனுடைய தண்டு அமைப்புகளை மாத்திக்குது அப்ப அதுல இருந்து நீர் அதிகமா வெளியாகாது தற்காத்துக்குள்ளுது அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மாத்திக்குது அப்ப எல்லாமே அப்ப இறைநிலையினுடைய அந்த ஆர்டர் பிரகாரம் வரும் அப்ப ஆர்ட்ரு பிரகாரம் வரும் பொழுது நம்ம பரிணாமத்துல பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சதாசிவம் சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தூய காந்தம் வான்காந்தத்திலிருந்து அப்புறம் அதுக்கப்புறம் வான்காந்தம் வான்காந்தத்திலிருந்து தான் அப்புறம் என்ன பண்றோம் பஞ்சபூதம் அதான் பூதாகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பூத ஆகாசம் அப்ப பஞ்சபூதங்கள் ஐந்து பௌதீகங்களை தான் பூதம் அப்படின்னு சொல்றோம் பௌதீகத்தை தான் பூதம்னு சொல்றோம் நிலம் நீர் நெருப்பு காற்று வாயு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப விண் விண்ணிலிருந்து ஆரம்பிக்குது விண் காற்று நெருப்பு நீர் நிலம் இந்த ஐந்து அந்த முறைப்படி ஆர்டர் பிரகாரம் வரும் பொழுது இந்த ஐந்து ஆட்ரு பிரகாரம் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஓரறிவு இரண்டறிவு அப்படிங்கக்கூடிய நிலைக்கு இறைநிலை அப்படி மாறிக்கிட்டே வரும் பொழுது தன்னுடைய ஆட்சியில விளைவை மாத்தியே அது கொடுக்கவே இல்லை ஒவ்வொன்றும் கரெக்டா வருது அதுல மாற்றமே இருக்காது அது விளைவறிந்த விழிப்பு நிலை அப்போ ஓர் இருக்கிறது ரெண்டறிவு எப்படி மாறுது ரெண்டறிவு மூணறிவு அப்ப இதுல வந்து எங்கேயுமே இறைநிலையினுடைய ஆட்சி மீறல்கள் இல்லை சுத்தமா கிடையாது அப்ப பேரறிவு என்ன பண்ணுது காலத்துக்கு அந்த மாதிரி மாத்திக்கிது தன்னுடைய பெரிய யூகத்தை மாத்தி அமைச்சுக்குது அதுல இருந்து உச்சமா வந்த நாம இந்த விலங்கின பதிவுகளோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப என்ன பண்றோம் தன்னுடைய உணவு கோசரமும் தன்னுடைய தன்னை காப்பாத்திக்கிறதுக்கும் தன்னுடைய சந்ததியை காப்பாத்திக்கிறதுக்கும் அடுத்த சண்டை போடுது அப்ப கோபம் சினம் அதுக்கு இருக்கு அப்ப சினம் யாருடைய குணம் விலங்குகளுடைய குணம் அப்ப நம்மகிட்ட கோபம் இருந்துச்சுன்னா விலங்குகளா இருக்கிறோம் நாம இப்ப விலங்குகளா இருக்கக்கூடிய நாமளுக்கு அறிவு ஆறாவது அறிவு அப்படிங்கக்கூடிய அறிவு இல்லாம போயிடும் அதனாலதான் மகரிஷி சினம் தவிர்த்தல் டாபிக்கே நமக்கு வச்சிருக்காங்க நல்லா யோசனை பண்ணி பாத்தீங்கன்னாவே நமக்கு அற்புதமா தெரியும் அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம அப்ப சினம் அப்ப நமக்குள்ள வந்துருது அப்ப விலை வரிந்த மிருகத்துல இருக்கக்கூடிய அப்ப அடுத்ததை தாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வேகம் ஒரு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேகம் நமக்குள்ளேயும் இருக்கு அப்ப மனிதன் என்ன பண்றோம் விலங்கினத்திலிருந்து வந்தக்கூடிய பதிவுகள் அப்ப அடுத்தத என்ன பண்ணுது பிடுங்கி வாழ்தல் பறித்துண்டு வாழ்தல் அப்ப பறித்துண்டு வாழ்தல் அப்படிங்கக்கூடிய அந்த குணம் இல்லாத தமக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய வாழக்கூடிய அளவுக்கு உடல் தகுதியும் அறிவு நிலையையும் மனிதன் உயர்ந்து இருக்கிறான் அப்ப உடல் வலிவும் அறிவும் அவனு மறை மனிதனுக்குள்ள இயல்பா இருக்கிட்டே இருக்கு அப்ப என்ன பண்ணி மனிதன் ஆன பிறகும் நம்ம ஒரு பாடல்களை கூட சொல்லுவாங்க பாருங்க மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் உள்ளே மிருகம் வெளியே மனிதன் விளங்க முடியா கவிதை நான் சொல்லுவாங்க அப்ப என்ன பண்றோம் உள்ளே மிருகம் இருக்கு வெளியே தான் மனித உருவத்துல இருக்கிறோம் அப்ப அந்த உள்ளே மிருகம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மிருக குணங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சு 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 கழிச்சுக்கிட்டே வரும்போது தான் நம்ம மனிதனா மாறுறோம் அப்ப மனிதனா பொழுது நமக்கு என்ன வருது மனிதனா மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு நிலைய வளம் நான்கும் திறம் மூன்றும் திறம் மூன்றுன்னு என்ன வருது நமக்கு தன்மாற்றம் இயல்பூக்கம் கூர்தலரம் அப்ப இயல்பூக்கம்ங்கிறது என்னது உயிர்கள் சடப்பொருள்கள் என்ன பண்ணுது பேட்டர்ன் பிரிசிசன் ரெகுலாரிட்டி அப்ப வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்கோட கரெக்டா இருக்கு ஆனா மனிதனுக்கு கூறுதலாரம் அப்ப கூறுதலம்னா செயல் விளைவு தத்துவம் அப்ப உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல் அப்ப அதெல்லாம் விலங்குகள்கிட்ட இருக்கான்னா இருக்கு கொஞ்சமா இருக்கு நம்மள்கிட்ட அதிகமா இருக்கு அந்த வகையில நம்ம உணர்தல் என்னத்து பண்றோம் இந்த உயிர் என்ன பண்ணுது நமக்குள்ள இருக்கக்கூடிய தனித்த வின் ஆறக்கூடிய உயிர் உடல் ஃபுல்லா சுத்தி வரும் பொழுது உயிரினுடைய படற்கை நிலை உயிர் விண்ணாம் உடலுக்குள்ளே உயிர் சுழல வெறியும் அலை ஜீவ சீவகாந்தம் வெறியக்கூடிய அலைதான் சீவகாந்தம் என்ன பண்ணுது நம்ம புலன்கள் வழியா டிராவல் பண்ணி என்ஜாய்மெண்ட் பண்ணுது அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸா மாத்தி வச்சுக்குது இதுதான் பதிவுகள் அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸா மாத்தி வச்சுக்கும் பொழுது மனிதனுக்குள்ள இருக்கு அதுக்கு முன்னாடி வடிவத்தில் பார்த்தீங்கன்னா வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்கு சடப்பொருள் ஏதாவது மாறுதா அப்ப சடப்பொருள் மனிதனுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எதுவுமே மாறாது அப்போ மாறாத இருக்கும் பொழுது நமக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு வடிவம்னா வடிவம் இந்த உலகம் ஏன் இப்படி உருண்டையா இருக்கு கோள்கள் ஏன் உருண்டையா இருக்குன்னா நமக்கு தெரியும் இப்போ இறைநிலையினுடைய சூழ்ந்தழுத்து ஆற்றல் அப்ப அந்த சூழ்ந்தெழுத்து ஆற்றல்னால இறைநிலை நமக்குள்ள இப்படி இருக்கு அப்போ அதனால தான் என்ன பண்ணுது உருண்டையாக கோள்கள் இருக்குது அனைத்து பக்கத்துலேயும் இறைநிலை அப்படிங்கக்கூடிய அழுத்தக்கூடிய ஆற்றல் தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அதனால தான் அது அந்த நிலையில் இருக்குது அதிலிருந்து வந்து வந்த நம்ம மனிதன் என்ன பண்ணுறோம் உணர்தல் துய்த்தல் பெரித்து உணர்தல் அப்போ மனிதனாக வந்த நாம அப்போ விளைவறிந்த விழிப்பு நிலை விளைவறிந்த விழிப்பு நிலையில் ஆற்றக்கூடிய தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் அதுதான் இந்த பாடம் அப்ப தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டோமா சாதாரணமா மனிதனா பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ போயிட்டோம் அப்படிங்கிற நிலையில இருக்கும் அப்ப அடுத்தவங்களுக்கு துன்பம் தராத நிலையில நம்ம இருக்கிறோமா தான் ஒரு கொஸ்டின் அதுக்கு தான் என்ன பண்ணுது ஆன்மீக கல்வி முறை அப்படிங்கக்கூடிய இதுல மகரிஷி அழகா தெளிவா நமக்கு விளக்கி கொடுத்துருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மீக கல்வி முறையில நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா மனிதன் என்ன பண்றான் துன்பம் துன்பம் அந்த துன்பத்தை சீக்கிரத்துக்கு தவறான வழிமுறைகளை கையாண்டு கையாண்டு மேலும் மேலும் துன்பமாக்கி சிக்கலில் போய் மாட்டிக்கிறான் சிக்கலை தீர்க்க முடியாமல் மேலும் சிக்கலாக்கிக்கிறான் அப்போ அந்த சிக்கலுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் என்ன பண்ணுறான் மனிதருக்குள்ள வேறுபாடு நிறைய இருக்குது எதனால வேறுபாடு வருது நமக்கு மனிதருள் வேறுபாடு என்ன சொல்கிறாங்க உடல் வலிவு செல்வம் சுகம் அப்போ இந்த மாதிரி அறிவு இந்த மாதிரி ஏழு வகையில நமக்குள்ள வேறுபாடு வருது ஒருத்தரோட இருந்து ஒருத்தர் வேறுபடுறோம் அதுக்கு பதினாறு வகையான காரணங்கள் மகரிஷி சொல்லுவாங்க அப்ப அப்ப என்ன பண்றோம் நமக்கு அறிவு நிலை உடல் வலிவு அப்ப இதுல இருந்து வரும்போது கல்வி சுகம் செல்வம் அப்படின்னு இருக்கும்போது இந்த சுகம் செல்வம் எல்லாம் நமக்குள்ள இருந்தா ஒருத்தர் என்ன பண்ணுவான் பிறக்கும் போதே ஒரு பணக்கார வீட்டு குழந்தையா இருக்கிறான் அப்படின்ட்டு செல்வம் நிறைய இருக்கு அவங்க செல்வம் இல்லாதவனை பார்த்தோன்னே வேறுபாடா நினைக்கிறான் அப்ப இந்த வேறுபாடு மனிதருக்குள்ள வருது மனிதருக்குள்ள வேறுபாடா பொழுதுதான் அவன்கிட்ட என்ன பண்ணுது அதுதான் ஆணவம் ஒரு மனிதனுக்குள்ள என்ன இருக்கு தான் தனது அப்ப தான் தனது தான் அப்படிங்கக்கூடிய அதிகாரப்பற்றும் தனது அப்படிங்கக்கூடிய பொருள் பற்றும் மனிதன் கிட்ட இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனை வருது அப்ப என்ன பண்ணுது அங்க ஐந்தில் அளவு முறை மாறி போயிருது அடுத்து பார்த்தீங்கன்னா அறுகுணம் சீரமைப்பு இல்லாம போயிருது அப்ப உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல் மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த ஏழு வகையான மனிதருள் வேறுபாடு இந்த ஏழு வேறு வேறுபாடுனாலையும் தனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாயை அப்போ ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லுவாங்க அப்போ மனிதனுக்குள்ள ஏன் இருக்கு இந்த பொருள் பற்று அதிகாரப்பற்று அப்படிங்கிறதுனால அவனுக்கு ஆணவம் கண்மம் மாயை ஆணவம் எதனால வருது அப்படின்னா ஏழு வேறுபாடுனால கண்டிப்பாக ஆணவம் வருது அந்த ஏழு வேறுபாடுகள் நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான் நல்லபடியா கொடுத்திருக்கான் நம்ம அதை நல்லபடியா பயன்படுத்திக்கணும் யூகம் வரும் பொழுது அது மாறிடுது கண்மம் அப்படிங்கும்போது வினைப்பதிவு பதிவு அப்ப என்ன பண்றோம் நமக்குள்ள அதுதான் ஃபர்ஸ்ட் பாடல் நம்ம மகரிஷினுடைய முதல் பாடல் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சி இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் அறமோ மற்றோ அப்ப அறமோ மற்றோனா என்ன பாருங்க மகரிஷியினுடைய வார்த்தைகளுடைய நாகரிகத்தினுடைய உச்சத்தை பாருங்க அறமோ மற்றோ அறமோ பாவமோன்னு சொல்லல அவரு நம்ம செய்த பாவம் வழி இதுக்காக உனக்கு துன்பமான விளைவுகள் கிடைக்குன்னு அந்த வார்த்தைகள் கூட பாருங்க அறமோ மற்றோ எது வேணாலும் உங்க அப்பா அம்மா கொடுத்துருப்பாங்க அதுதான் நம்மளுடைய சொத்து இந்த அரும்பிறவியில் அந்த சொத்தை இல்லாத்தி அந்த நம்மள்ட இருக்கக்கூடிய தேவையற்ற பதிவுகளை நீக்கி மெய்ப்பொருளை அடைவதற்கு அதான் நம்மளுடைய குரு உதவியின் சேர்க்கை அப்ப குருனுடைய கைப்பிடியை நம்ம புடிச்சுக்கிறோம் கையை புடிச்சுக்கிறோம் குரு வழிகாட்டுறாரு நம்ம ஒரு வழிகாட்ட வழிகாட்ட அவரு பின்னாடி நடந்து போய்கிட்டே நம்ம இருக்கிறோம் அந்த நடந்து போயிட்டே இருந்தோம்னா குருவனுடைய கையை விட்டுட்டோம்னா நம்மகிட்ட விலைவறிந்த விழிப்பு நிலை இல்லாத எண்ணத்துல இருப்போம் ஆணவத்துல இருப்போமா கண்மத்துல இருக்கோமா மாயை இது மூணு மனிதனை இழுத்துக்கிட்டே இருக்கும் எங்க இருக்கும் மனிதனா உயர்ந்த நிலையில வாழக்கூடிய நாம மனிதன் புனிதமா தெய்வமா மாறுறதை விடுத்து திரும்பி விலங்கு நிலைக்கே இழுத்துட்டு போகும் அப்ப அந்த நிலையில நமக்கு என்ன இருக்கு அப்ப ஆணவம் இருக்கா அப்ப ஆணவம் இருக்குன்னா எதுனால நமக்கு கொடுத்தாங்க நம்மளுடைய தாய் தந்தையர் பணக்காரங்களா இருந்தாங்க படிச்சவங்களா இருக்காங்க அதனால நம்ம படிப்பு நிலையில நிறைய தெரியுது அறிவுனால நமக்கு வருதா செல்வத்தினால வருதா சுகத்தினால வருதா உடல் வலிவுனால வருதா அப்ப இந்த மாதிரி ஏழு வகை வேர் கல்வியினால வருதா அப்ப இது மாதிரி பார்க்கணும் இப்போ இந்த பதினாறு வகை காரணங்கள் அதை போட்டு பார்த்தோம்னா தெரியும் அப்ப நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சிறப்பாக கிடைச்சிருக்கு அப்போ ஒருத்தருக்கு சிறப்பா கிடைக்கலன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரி இருந்திருக்கோம் நம்மளுடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க அப்ப அந்த வகையில ஆணவத்தை விடுத்து நம்ம என்ன பண்ணணும் அடுத்த நிலைக்கு மாறத்துக்கு என்ன பண்ணணும் தவம் பண்ணணும் அப்போ தவம் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் மனிதனுக்கு என்ன செயல்களை எப்படி செய்யறோம் எண்ணம் சொல் செயலால் தான் நம்ம இந்த உலக உலகத்துல தொடர்பு கொள்கிறோம் அப்போ எண்ணத்தால சொல்லால செயலால் நம்ம என்ன பண்ணுறோம் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இது தீங்கு இல்லாத நிலைக்கு வரணும் எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் ஏற்படுத்தாத நிலை இதுதான் நம்மளுடைய ஒரு அற்புதமான ஒழுக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அந்த நிலையில ஆணவம் அப்படிங்கக்கூடிய இது போயிட்டு கண்மம் அப்படிங்கிறத நம்மளுடைய சஞ்சித பர்மா ஏற்கனவே பார்த்தது நான் சொன்னது தான் அவங்களுக்கு மகரிஷி சொல்றது தான் அப்போ சஞ்சித கர்மா அப்படிங்கக்கூடிய பயன் பல வினையிலிருந்து வரக்கூடிய பதிவுகள் எல்லாம் நம்ம தாத்தன் பாட்டெல்லாம் எப்படி இருந்தாங்க முப்பாட்டெல்லாம் எல்லாம் எப்படி இருந்தாங்க அவங்களுடைய விந்து நாதத்தின் வழிய நமக்கு வந்த வழிமுறைகள் என்ன அந்த பதிவுகள் என்ன அந்த பதிவுகளை நம்ம எப்படி நமக்குள்ள இருந்து நீக்கிக்கிறது அதுக்கு தான் மனித மகரிஷி என்ன சொல்றாங்க தபம் பண்ண சொல்றாங்க சஞ்சீத கர்மாவில் என்ன பண்றோம் ஆகினியில முதல்ல முதல்ல இந்த உயிரினுடைய படற்கை நிலை தான் வின் அப்ப தனித்த உயிரினுடைய சுற்றோட்டம் வின்னு வின் சுழற்சி பெற 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 ஜீவகாந்தமாக மாறுது ஜீவகாந்தத்தினுடைய என்ஜாய்மெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸாக வச்சிருக்கிறது தான் மனம் அப்படின்னு சொல்றோம் இந்த மனத்தை என்ன பண்ணுவோம் திரும்பி உயிரின் மேலேயே வைக்கிறோம் அப்ப அது பிறந்த இடத்தின் மேலேயே லயப்படுத்தும் பொழுது உயிர் லயமாயி அப்ப மனமும் உயிரும் ஒன்னா மாறிடுது அப்ப உணவு மாறும் பொழுது என்ன பண்ணுது அப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா மாறிக்குது இப்ப நம்ம அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் அறியாமை எதனால வருது நமக்கு தெரியல வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாத நிலை அப்ப தெரியாத நிலையில அறியாமை வருது ஆனா அலட்சியம் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னு சொல்லி பாருங்க அலட்சியம் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஆணவம் கண்மம் மாயை மூணு நாளா நம்ம என்ன பண்றோம் அதை அலட்சியப்படுத்திடுறோம் அப்ப இந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கக்கூடிய நிலையில இருந்து நம்மளை மீட்டுக்கிறதுக்கு கண்மம் அப்படிங்கக்கூடிய வினைப்பதிவுல இருந்து நம்மளை நீக்கிக்கிறதுக்கு தவம் அப்படிங்கிறது ஆகினை தவம் புலன்கள் சீர்மை பெறுது அதுல இருந்து அப்புறம் துரிய தவம் பண்ணும் பொழுது நம்மளுடைய பீனியல் கிளான்ல இருக்கும்போது மனம் அப்ப உயிரா இருக்கக்கூடிய அந்த ஓர் உணர்வா மாறக்கூடிய நிலையில இருந்து கூட இறைநிலையா மாறுது அப்ப துரிய அதீதம் அப்ப இருந்து பிரம்மரந்திர வாயில் மூலமா இந்த உலகம் ஃபுல்லா நம்ம வெறிஞ்சி நிக்கிறோம் அப்ப விரிஞ்சி நிற்கும் பொழுது நமக்கு கடைசி அப்ப நமக்கு தவம் நடத்துனாங்களா இல்லைங்களா பஞ்சபூத நவக்கரக தவத்துல நம்ம நடத்தணும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா கடைசியா சுத்தவில்லை அப்ப இறைநிலை தான் நம்மள்ட ரத்த ஓட்டமா வெப்ப ஓட்டமா காற்றோட்டமா காந்த ஓட்டமாக இருக்கிறது எல்லாமே இறைநிலை தான் அறிவா இருக்கிறது நாம தான் உடலா இருக்கிறது நாம உடலுக்குள்ள ஓடக்கூடிய ரத்த ஓட்டமா இருக்கிறது இறைநிலை தான் இந்த உணர்வை உணர்வாக பெறக்கூடிய அறிவு தான் நமக்கு அயரா வெளிப்பு நிலை நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம செயல்கள் ஆற்றும் போது விலைவறிந்த நிலை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக நமக்கு வருங்க அந்த வகையில் நம்ம பாத்தீங்கன்னா விலைவறிந்த விழிப்பு நிலை அப்படிங்கக்கூடிய நிலையில நம்ம இப்ப சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அப்ப என்ன பண்றோம் தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு அப்படிங்கிற வகையில தான் தனக்கு என்ன பண்றோம் தனக்கு வரக்கூடிய விளைவுகள் எப்படி வரும் அப்ப தான் அப்படின்னா தான்னா என்னது மூணு நம்ம என்னென்ன இருக்கு நமக்குள்ள உடல் பரு உடல் அடுத்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் உடல் இதுக்குள்ள இருக்கக்கூடிய காந்த உடல் அப்ப இந்த மூணு உடலை திடமா வச்சுக்கணும் எப்படி திடமா வச்சுக்கிறது அதுக்கு தான் மகரிஷி சொல்லிருக்காங்க பரு உடலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உடல் பயிற்சியும் உயிர் உடலை நல்லா வளமா வச்சுக்கிறதுக்கு காயகலப்ப பயிற்சியும் மனம் அப்ப கேஸ்வல் பாடிங்க கூடிய இந்த காந்த உடலை கரெக்டா நல்ல ஒரு ஜீவ காந்த திணிவோட வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய தவ பயிற்சியும் இதுல இருந்து நல்ல விளைவுகளை பெறதுக்கு இது மூணையும் தெளிவா வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது இதுல இருந்து நமக்கு நல்ல விளைவுகளை பெறணும்னா தச்சோதனை நமக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க அப்ப தச்சோதனை பெறணும் அப்பதான் இதுதான் தவ முறை அப்ப இந்த நிலையில பாத்தீங்கன்னா மனிதன் அப்ப தான் அப்படிங்கக்கூடிய நிலையில பாத்தீங்கன்னா தான் அப்ப தன்னுடைய உடலுடைய மதிப்பு அறியணும் போன டைம் தன்னை அறிய தன கோரிக்கை இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்புல நம்ம போன டைம் ஒரு டைம் சிந்திச்சிருக்கோம் அப்ப அந்த சிந்தித்துல பாத்தீங்கன்னா தன்னை அறிய அப்ப தனக்கு ஒரு கேடி இல்லை அப்ப தன்னுடைய உடல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் உடல் செல்கள் ஒரு திருக்குறள்ல ஒரு குரல் சொல்லுவாங்க பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகி யாங்கு அப்ப பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னா என்ன பண்றோம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள்னா என்னதுங்க பொருள்னா பணம் காசு இதா இல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தினுடைய திணிவு ஜீவகாந்தத்தினுடைய திணிவு எப்ப அதிகமா நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்மளுடைய விந்து நாதத்தினுடைய குவாலிட்டியும் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும்போது அதுதான் பொருள்னு சொல்றோம் இருக்கக்கூடிய விந்து நாதம் அப்படிங்கிறது தான் பொருள் அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தில் எடுத்துட்டோம்னா இந்த பொருள் இல்லைன்னா அந்த உலகத்தை அனுபவிக்க முடியுமா நம்மகிட்ட ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கு எவ்வளோ கல்வி இருக்கு என்ன வேணாலும் இருக்கு இந்த புலன்களால அந்த உலகத்தை அனுபவிக்க முடியுமா கண்டிப்பா அனுபவிக்க முடியாது அப்ப பொருள் நம்மகிட்ட தான் நம்ம அந்த உலகத்தை அனுபவிக்கிறோம் அப்ப பொருள் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது நம்ம காயகல்ப பயிற்சியில பார்த்துருக்கோம் அப்போ நம்மள்ட இருக்கக்கூடிய பொருள் விந்துநாதத்தினுடைய குவாலிட்டியும் குவான்ட்டியும் அதிகப்படுத்திக்கிட்டு அப்போ என்ன பண்ணுறோம் உடல் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகி அது என்னங்க அருள் அருள் அப்படின்னா இந்த பொருள் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த பொருளுடைய குவாலிட்டியும் குவான்டிட்டியும் நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க இந்த பொருள் அந்த சாப்பிட்றத செரிமானம் பண்ணுறதுக்கே சரியா போயிடும் உடலை இயக்கிறதுக்கு சரியாக போயிரும் அப்ப மனசை ஏக்கிறது சரியா போயிடும் டிவியா பாத்துட்டு இருந்தோம்னா கண்ணை கெடுத்து வச்சுக்கிட்டு காதை கெடுத்து வச்சுக்கிட்டு மூக்கு கெடுத்து வச்சுக்கிட்டு அப்ப உலக இன்பங்களிலுடைய அளவு கிட்டணும் அதான் ஐந்தில் அளவு முறை அப்ப என்ன சொல்றோம் உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் இது ஐந்தில என்ன பண்ணணும் அளவு முறையோட நம்ம இந்த உலகத்தை அனுபவிச்சு உலகத்துல இருக்கக்கூடிய மாயைகள்ல சிக்கிக்காத அப்ப மாயையை கொடுக்கக்கூடியது என்னது இப்ப நம்ம வந்து இப்போ கண்மத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஆணவம்ங்கிறது எதனால வந்துச்சு அந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய ஏழு வேறுபாடுனாலையும் மாயினாலே வருது மாயம் மாயை எதனால வருது மனிதனுக்கு பொருள் புகழ் செல்வாக்கு அப்ப புலன் இன்பம் இது ரொம்ப முக்கியம் இதுலையும் சிக்கிக்கிறது பொருள்ல சிக்கிக்கிறது புகழில் சிக்கிக்கிறது புலன் இன்பத்துல சிக்கிக்கிறது செல்வாக்கு அதிகாரம் ரெண்டும் ஒண்ணுதான் அப்ப செல்வாக்கள் அதிகாரத்துல நம்ம சிக்கிக்கிறது சிக்கிக்கிட்டு வராத நிலை அப்போ நான் தான் அதிகாரம் அப்போ அதிகாரம் வேறு நாம் வேறு அப்படிங்கக்கூடியது தெரிஞ்சுக்கணும் அப்போ அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பதவி நிலை அப்படிங்கிற கூடிய நிலை புரியாமல் அதிகாரம் பண்ணுறது அப்போ மாயை அந்த மாயையிலிருந்து உழன்றக்கூடிய நாம திரும்பி மீண்டு நமக்குள்ளே தான் அப்படிங்கக்கூடிய இந்த உடலில் என்ன பண்ணணும் அந்த உடல் எடுத்தது கொடுத்தது தாய் தந்தை ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க இந்த உடலை வளர்த்தது பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் தான் நமக்கு உணவாக மாதிரி நமக்குள்ள வந்திருக்கு வந்து தான் நமக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ ரெண்டரை மூணு கிலோ பிறக்கிறோம் நம்ம ரெண்டு டூ ஒரு மூன்றரை கிலோ நாலு கிலோ வரையும் இன்னைக்கு நாலரை கிலோ கிலோ அஞ்சு கிலோ கூட குழந்தை பிறக்கிறாங்க அப்போ வந்த நாம இன்னைக்கு இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ ஐம்பது கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோ வரையும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அப்போ இருந்து நம்ம எடுக்கக்கூடிய இந்த உணவு தான் உடலாகி அப்போ பஞ்சபூதங்கள் தான் என்ன பண்ணிது மாறி வளர்ந்து நிற்கிது அப்ப இதுதான் நம்ம எடுத்து வந்திருக்கோம் அப்ப இந்த உடல் அப்ப என்ன பண்ணுவோம் அதுதான் கடமை கர்மயோக வாழ்க்கை நெறியில என்ன சொல்றோம் நம்ம கருமயோக விளைவறிந்த விழிப்பு நிலை நன்றி உணர்வு அப்ப இதுதான் அப்ப செயல் விளைவு அப்ப நமக்கு யார் கொடுத்துருக்காங்க இந்த உடலை அப்ப இந்த இல்லாத அளவுக்கு யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டியது அப்படிங்கக்கூடிய நிலையில நம்மளுடைய செயல்களை ஆட்டணும் அப்ப இந்த உலகம் அதுதான் தன்னுடைய உடல் வந்து இறைநிலை இயற்கை கொடுத்த இந்த உடலை கெடுத்துக்க கூடாது அந்த கெடுத்துக்காத அளவுக்கு புலன் இன்பங்கள்ல மாட்டிக்க கூடாது ஐந்தில் அளவு முறை இருக்கணும் உணவுல கரெக்டா இருக்கணும் உழைப்பு சரியா இருக்கணும் எண்ணம் நல்லா இருக்கணும் இப்ப இந்த வகையில நம்ம அப்படியே பாத்தீங்கன்னா வரும்பொழுது தான் அப்படிங்கக்கூடிய நிலையில இந்த உடல்ல தன்னால நம்ம உடம்புக்கு அப்ப என்ன பண்றோம் அதிகமா சாப்பிட்டா உணவு அதிகமா சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் செரிமானம் ஆகாது உணவு அதிகமா சாப்பிட்டோம்னா அதை செரிமானம் பண்ணக்கூடிய காந்தம் எங்க இருக்கு நமக்குள்ளே தான் இருக்கக்கூடிய உயிர் உலரில் சுழன்று ஜீவகாந்தமாக நிற்கிது அது ஏழாவது தாதா விந்துநாதமாக நமக்குள்ளே மாற்றுது அப்போ அளவுக்கு அதிகமாக உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானம் பண்ண முடியாது நீ அதிகமாக சாப்பிட்ட கூடிய பொருள் பத்தலை அப்போ இது செரிமானம் பண்ணி உனக்கு மாற்ற முடியல அப்படின்னு அஜீரணமாக வாந்தியா டிசென்ட்ரியா இந்த மாதிரி ஏதாவது நமக்கு காமிக்குது நம்ம அதெல்லாம் முடியாது அலட்சியப்படுத்துகிறோம் அதுதான் அலட்சியம் அந்த இடத்துல அறியாமையில் சாப்பிட்டாலும் திரும்பி அலட்சியப்படுத்தக்கூடாது அந்த அறியாமை கொடுக்கக்கூடிய விளைவுகள்லேருந்து அடுத்த டைம் பாடம் கத்துட்டோம்னா நமக்கு விளைவறிந்த விடிப்பு நிலை நமக்கு கிடைக்கும் அதுதான் மகரிஷி மகான்கள்லாம் என்ன பண்ணுறாங்க விளைவறிந்த விடிப்பு நிலையோட செயல்கள் ஆட்டுறாங்க அப்போ தனக்கு எந்த விதத்திலையும் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை கையாண்டு கையாண்டுக்கிறாங்க அப்போ உழைப்பு இல்லைன்னா போன டைம் அப்போ உழைப்பு இல்லைன்னா உடம்புல வெப்ப ஓட்டம் இல்லை வெப்ப ஓட்டம் ஒழுங்காக இருந்தால் தான் ரத்த ஓட்டம் காட்டுற ஓட்டம் நல்லாயிருக்கும் வெப்ப ஓட்டம் நல்லா இருந்தால் நல்ல உடல் உழைச்சாதான் வெப்ப ஓட்டமும் நமக்கு இருந்ததுனால காற்றோட்டமும் நமக்கு நல்லா இருக்கும் அப்போ காற்றோட்டம் நல்லா இருந்தாதான் நமக்கு உடல் நல்லாயிருக்கும் ரத்த ஓட்டம் காப்போட்டோட்டம் நல்லா இருந்துச்சுன்னா உயிரோட்டம் நல்லா அழகாக இருக்கும் உயிரோட்டம் நல்லா இருந்தால் காந்த ஓட்டம் நல்லா இயல்பாக வந்துடும் இந்த நிலையில நம்ம நம்மளை கெடுத்துக்காத அளவுக்கு நம்ம உயர்வான நிலைக்கு நம்மளை மாற்றிக்கணும் இந்த நிலையில மாறாது அடுத்து குடும்பம் அப்போ குடும்பம் எப்படி இருக்கும் அப்போ தன்னால் தன்னுடைய உடல் அப்ப அதிகமா சாப்பிட்டு முப்பத்தஞ்சு வயசுல ப்ரெஷர் வருது நாற்பத்தஞ்சு வயசுல சுகர் வருது உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் வருது பருமன் வருது ஒபிசிட்டி வந்துருது அப்ப எல்லாப்பையும் அமைதியா இல்லை உடலுக்கு எழுபது வயசு ஆச்சு மனசுக்கு ஏழு வயசு தான் ஆகுது அப்ப எல்லாத்துக்கும் காரணம் யாரு நம்மளுடைய செயல்கள் அப்ப அந்த செயல்களை ஒழுங்கமைச்சுக்கிறதுக்கு தான் நம்மளுடைய தவம் தற்சோதனை காயகல்பம் உடல் பயிற்சி இதெல்லாம் முறையா செய்ய 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 நமக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்குது அதுதான் மகரிஷி தனி மனித அமைதி அப்படின்னு சொல்றாங்க தனி மனிதன் அமைதி பேருனா இந்த வகையில நம்ம சிந்திக்கும் பொழுது நமக்கு வர விளைவுகளை என்ன பண்ணணும் ஒரு நிறைவான நிலை இன்பம் துன்பம் அப்ப துன்பத்தினுடைய இன்பத்தினுடைய தான் துன்பம் அப்ப நிறைவுங்கிறது வேற அப்ப நிறைவுனா போதும் அப்படிங்கக்கூடியது அந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் அப்ப போதுங்கிற உணர்வு அப்போ அந்த நே இந்த நேரத்துக்கு இது போதும் இறைநிலை கொடுத்தது எனக்கு இதுதான் இன்னைக்கு கொடுத்தது இதுதான் இது ஒரு தெளிவு மகரிஷி ஒரு முறை போய் ஒரு இடத்துல ஒரு வகுப்பு இந்த மாதிரி எடுத்து போய் ஒரு சத் சங்கத்துல போயிட்டு வகுப்பு இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச கதை தான் ஒரு அன்பர் மதியம் அழைச்சிட்டு செஞ்ச அன்பர் என்ன பண்ணிருக்காரு அவருக்கு மதிய உணவு கொடுக்கல மதிய செஷன் கிளாஸ் எடுத்து முடிச்சோடே அவருக்கு நாலு மணி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் ஞாபகம் வருது அப்போ மகரிஷ்ட போய் கேட்குறாங்க ஐயா நான் அந்த மாதிரி உணவு கொடுக்கவே இல்லை நீங்களும் கேட்கவே இல்லையே உங்களுக்கு எதுவும் சினம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஸ்டின் கேட்கும் போது மகரிஷி சொல்றாங்க இல்லப்பா இன்னைக்கு இறைநிலை என்ன பண்ணிருக்கு பசியா இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் உன்னுடைய இயல்பான நிலையில இருந்து நீ மாறுறியா தடுமாறுறியான்னு என்னைய சோதனை செய்து பார்க்குது அப்பவும் அன்போட கருணையோட இருக்கியா உன்னுடைய ஒழுங்கா ஒழுங்காற்றியா உன்னுடைய கடைமுல கடமையில ஏதாவது தொய்வு ஏற்படுதா என்னைய சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு எனக்குள்ள எனக்குள்ளே நடத்தியிருக்கு அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும் தான் இது வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணிடுவோம் அந்த இடத்துல கோவப்பட்டிருப்போம் ஏன்னா அங்கே கூட்டிகிட்டு வரீங்களே இந்த மாதிரி பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அந்த விளைவை நம்ம வெளிப்படுத்தலாம் நம்ம மனசுக்குள்ளேயே பொங்கி என்ன பண்ணுவோம் பாடம் மதியம் போது கிளாஸ் ஒழுங்காக வராது சாப்பாடு கொடுக்கல என்னப்பா இவங்க கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு வேகம் உள் வேகத்திலேயே நம்ம மாறி மாறி வகுப்பு எடுக்க நம்ம முழு முழுமையாக நம்மளால் முடியாது நமக்குள்ளேயே நம்ம உடலை பத்தி மனசை பத்தி அப்ப இதுல இருந்து உடலை உடலை விட்டு வேற நிலைக்கு வராரு அப்ப இறைநிலை அப்ப இதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய சமதள சீர்மை அப்ப மகரிஷி அங்க துல்லிய சமதள சீர்மையில இருக்காரு இந்த இறைநிலை ஆன்மீக கல்வியில இந்த உலகத்துக்கு தொண்டாற்றக்கூடிய உலக நல தொண்டனா தன்னைய வடிவமைச்சிருக்கு இந்த வடிவமைத்த நிலையில இருந்து இந்த மனிதர்களுக்கு கூடிய அறியாமை அலட்சியம் உணர்ச்சி எப்படி நீக்கிறது அவங்களுடைய உடலை எப்படி முதல்ல செம்மையா வச்சுக்கிறது உடல் பயிற்சி கொடுக்குறாங்க காய்கள் பத்தை கொடுத்து உயிர் வளத்தை பெருக்கிக்கிறாங்க உயிர் வளத்தை பெருக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க மனத்து தவத்தை அப்போ தவம் கொடுக்குறாங்க மனசனுடைய அலைச்சல் வேகத்தை குறைக்கிறாங்க மனிதர்கள் சாதாரண நிலையில் மன அலைச்சொல் பீட்டா இயங்கிட்டு இருக்காங்க அவங்கள கொஞ்சம் ஆல்பா வேவ் கொண்டு வருவோம் இன்னும் கொஞ்சம் வேவ் கடைசியாக டெல்டா வேவ் கொண்டு வந்தால் தான் நாம் உணர்தலாக பெற்றோம் அந்த உலகத்தில் பெற்ற அனைத்தையும் தகுதி உள்ளவர்களாக மாற்றணும் அவர் பாக்குறாரு ஆறு அடி உடம்பு இருக்கு அஞ்சு அடியில இருந்து ஆறு அடி இருக்கக்கூடிய இந்த மனித உடல் அப்படிங்கக்கூடிய வாகனத்தை வச்சு இந்த பிரபஞ்சம் வெறிஞ்சி உலகத்தில இருக்கக்கூடிய பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் உணர்ந்த நாம அதே ரகசியங்களை நமக்குள்ள இருக்க எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் பெறக்கூடிய தகுதி உடையவர்கள் இந்த தகுதியை அவங்க தனக்குத்தானே உணராம வாழ்க்கையில ஆணவம் கண்மம் மாயினால என்ன பண்றாங்க தான் தனதுங்கிற பொருள் பற்றாலும் அதிகாரப்பட்டுறதுனாலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க துன்பத்தை மேலும் மேலே அவங்களை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு தான் அவருக்குள்ள என்ன பண்றாங்க ஆரம்பத்துல எடுத்து எந்திரிச்சு ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஐ ஐம்பது அறுபது ஆண்டு காலத்துல மனிதர்களுக்காக இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு ஸ்கை யோகா சென்டர் துபாய்க்கு கிடைச்சது மகரிஷியினுடைய உழைப்பு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரம்பலூர் மனவாள கலைமன்ற கட்ட அறக்கட்டளையும் மகரிஷியினுடைய அந்த எண்ணம் தான் அப்ப அந்த எண்ணத்தினால இன்னைக்கு நமக்கு உயர்வு கிடைச்சிருக்கு அப்ப குடும்பம் அடுத்து தான் தன்னை சார்ந்தவங்க குடும்பம் அப்ப குடும்பம் வாழ்க்கை துணையை நம்ம ஏத்துக்கிறோம் வாழ்க்கை துணை என்ன பண்றாங்க நம்மள்ட்ட கூடிய அந்த சஞ்சித கர்மா வினைப்பதிவுகளை நீக்கி கொண்டு போகக்கூடிய ஆத்மா நம்ம கூட சேர்த்து விடுது இறைநிலை அதுதான் அதுதான் ஜாடிக்கேத்த மூடி அப்படின்னு சொல்றாங்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன பண்றான் நம்ம செய்த செயலுக்கோசரம் விளைவு அப்ப என்ன பண்றோம் நமக்கு எனக்கு ஒரு விசாசம் வந்து மாட்டிருக்குன்னா நம்ம ஏற்கனவே பெயா இருக்கிறதுனாலதான் நம்மகிட்ட பெசாசம் வந்து மாட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கணும் அப்ப வாழ்க்கை துணைய நம்ம என்னைக்கு குறை சொல்லக்கூடாது அப்ப பெண்மைய மிக அருமையா போற்றணும் அப்படின்னு மகரிஷி அற்புதமா சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம வகையில வாழ்க்கை துணை தான் இறைநிலை தான் நமக்கு கொடுக்குது உன்னுடைய வினைப்பதிவு உன்னுடைய குவாலிட்டி இன்னதான்பா இருக்கு நீ தான் இருக்கு அதை திருத்திக்கலாம் உனக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பாங்க நீ எச்சி கையில கூட காக்கா ஓட்டலன்னா உனக்கு கிடைக்கக்கூடிய மனைவி எப்படி கிடைப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைப்பாங்க அப்ப என்ன பண்றோம் அப்போ இந்த நிலையில நம்ம மாத்திக்கிறோம் அப்ப வாழ்க்கை துணை அமையுது வாழ்க்கை துணையை நம்மள்கிட்ட ஏத்துக்கும் பொழுது இருந்து வெறுப்பு வெறுப்பு காட்டாத வாழ்க்கை துறையோட எப்படி நம்ம வாழணும் பெண்மை நலம் போற்றி இன்னொரு வீட்ல இருந்து நமக்கு வந்திருக்காங்க அப்ப அந்த வகையில நம்ம என்ன பண்றோம் அவங்கள ஏற்று முழுமையா ஏற்று அவங்களோட சகிப்பு தன்மை தா தியாகம் விட்டு கொடுத்தல் இந்த வகையில வாழ்ந்து அவங்களுக்கான கடமைகள் அப்ப வாழ்க்கை துணை என்ன பண்றோம் குடும்பம் குடும்பத்தால செய்யக்கூடிய நம்மளுடைய செயல் என்ன தனி மனிதன் செய்யக்கூடிய செயல் என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம் தான் என்ன பண்ணும் தன் உடம்பைக்கு கெடுத்துக்க கூடாது நம்ம எங்க வந்திருக்கோம் இறைநிலை அப்ப இறைநிலையை அறியணும் த உடம்ப கெடுத்துக்காத ஒரு நல்ல உடல் பயிற்சி செஞ்சு காயகல்பம் செஞ்சு தவம் செஞ்சு தான் நாம வந்திருக்கிறோம் அப்ப எல்லா உயிர்களும் இறைநிலையினுடைய பரிணாமம் தான் அப்ப அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைநிலை நிலைதான் இருக்கு அப்ப நாமளும் இறைநிலையினுடைய ஒரு பகுதி தான் அதனுடைய பிம்பம் தான் அப்படின்னு நம்ம நினைச்சு செய்யக்கூடிய ஆற்றலை நம்மளை உயர்த்திக்கிட்டு அடுத்து குடும்பம் அப்ப குடும்பம்னா என்னது மனைவியை ஏற்றுக்கிறோம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் ஆனது அப்ப ஈட்டி காத்து சுகித்து பிறர்கிட்டு வாழக்கூடியது அப்படின்னு சொல்றோம் அப்ப ஈட்டணும் பொருளை ஈட்டி காத்து அப்ப அதை வந்து நல்லா அனுபவிச்சு இல்லாதவர்களுக்கு பிறருக்கு கொடுத்து வாழக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கை தான் இல்லறம் அப்ப இந்த இல்லறம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குடும்பம் அடுத்து சுற்றம் இப்ப நம்ம நல்ல பொருளோட இருக்கோம்னா நம்மளுடைய யாருங்க நம்மளுடைய சகோதர சகோதரியர் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை அப்ப நம்மளுடைய சுற்றத்தார் வருத்தப்படுறாங்க பொருளாதார நிலையில வருத்தப்படுறாங்க அப்புறம் இல்லைன்னா வேற ஏதாவது உதவி இல்லாத நிலையில வருத்தப்படுறாங்க அப்ப எண்ணம் சொல் செயலால அப்ப இதுல நமக்கு அவங்க முடிஞ்ச வரையும் உதவி செய்து வாழக்கூடிய நிலை சுற்றத்தை நல்லா வச்சுக்கணும் சுற்றத்தை நல்லா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் உலக்கு அப்ப அந்த உலகம் தான் நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்ப உலகம் நல்லா கொடுத்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் இறைநிலையினுடைய கூலிதான் விளைவு அப்போ இறைநிலை தான் நமக்கு கூலி கூலி கொடுக்குது அப்போ இறைநிலை தான் விளைவாக வருது அப்போ விளைவறிந்த விழிப்பு நிலை ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விளைவுக்கும் நம்ம போகிறோம் பைக்கில் போகிறோம் கீழே விழுந்துடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இறைநிலை தான் நமக்கு விளைவை கொடுக்குது அப்படின்னு முழுசா அதை ஏற்றுக்கணும் அதை மறுக்கக்கூடாது அந்த நிலையில விளைவுகளை ஏற்றுக்கிட்டோம்னா தான் இறைநிலையை நம்ம ஏற்றுக்கிறது தான் அர்த்தம் அப்போ இறைநிலை அப்படிங்கக்கூடிய தராசு கண்டிப்பாக நீதி வலுவாது இருக்கும் அதான் தர்ம திராசு அப்ப அந்த தர்மத்துல தராசுல என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மத்தை நமக்கு கொடுக்குது அப்ப சின்ன துன்பம் செஞ்சோம்னா ஏற்கனவே செஞ்ச துன்பத்தினால நமக்கு வந்தக்கூடிய விளைவு சிறிய துன்பம் பெரிய சிறிய தவறு பெரிய துன்பம் அப்படின்னா காரணம் இதுதான் நமக்குள்ள அந்த நிலையில இருந்து மாத்திக்கிட்டு நம்ம அப்புறம் உலகத்துக்கு தொண்டாற்றக்கூடிய நிலை நம்ம வரணும் ஊர் உலகு அதுதான் மகரிஷி அழகா சொல்றாங்க ஐந்து உலக புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் அப்ப என்ன சொல்றாங்க போர் புகை ஒழித்து அதிக சுமை ஏதுமில்லை இல்லை அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதிப்பெயர்ந்து மற்றவர்தம் உடல் மனம் வருத்தா மானெறியும் உணவுக்கு உயிர் கொள்ளாத நுன்பும் பொது விதியாய் மற்றவர் வாழும் சுதந்திரத்தை போற்றி காக்கும் அன்பும் வேண்டும் பிறர்க்கு உதவக்கூடிய ஒரு நல்ல மனசு வேணும் அப்படின்னு மகிழ்ச்சி நமக்கு சொல்றாங்க அப்ப இந்த வகையில நம்ம சிந்தனை பண்றோம் இந்த வகையில சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி நம்ம ஒரு பெரிய நிலைக்கு நம்ம போறோம் அதுக்கப்புறம் சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு தொண்டாற்றுறோம் சமுதாயத்துல பாத்தீங்கன்னா தொண்டு ஆற்றக்கூடியது மகரிஷி என்ன சொல்றாங்க உலக நல தொண்டு அப்படின்னு சொல்றாங்க காந்தியடிகள் என்ன சொல்றாங்க கடையனுக்கும் கடை தேற்றம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உலகத்துல ஏழையா ஒண்ணுமே இல்லாதவனு கூட கடை தேற்றம் கொடுக்கக்கூடியதுதான் இந்த ரஸ்கினுடைய அற்புத அற்புதமான வாழ்க்கை அந்த ஒரு புத்தகத்தை படிக்கும்போதுதான் காந்திக்குள்ள ஒரு எழுச்சியே வருது அவருடைய தட்டா தெரியுது அப்ப எல்லாத்துக்கும் அதிகமா எடுத்துக்கிறதே குற்றம் அப்படின்னு நினைக்கிறாங்க மகரிஷி இது காந்திஜி அப்ப காந்திஜி அப்ப மகரிஷி அப்படிங்கிறவங்க யாரு எல்லா இறைநிலையில இருக்கக்கூடிய அத்தனை இறையுணர்வு பெற்ற அருளாளர்களினுடைய அத்தனை எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மகரிஷி நம்ம தனி மனிதனா நமக்கு மட்டுமா பண்ண முடியும் அப்ப மனிதன் அப்படிங்கிறது காந்த களம் அப்ப இறைநிலை ஆட்சியில இருந்து பெற்ற அத்தனை வான்காந்தத்துல இருந்து இருக்கக்கூடிய அத்தனை மகான்கள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மதத்துல இருந்தக்கூடிய கருத்துல உயர்ந்தவர்களுடைய எண்ணங்கள் சொல்கள் செயல்கள் அத்தனை வான்காந்த காலத்துல இருந்திருக்கு அப்ப நம்ம தொண்டாற்றணும் உலக மக்களுக்கு தொண்டாற்றணும் அப்படிங்கக்கூடிய உயர்ந்த நிலையில தொடர்ந்து நம்ம இயங்கிட்டு இருக்கும்போது அப்ப துல்லிய சமதால சீர்மையும் போது நம்மளுடைய அந்த உயர்ந்த நிலையில வைக்குது இறைநிலை அப்ப உயர்ந்த நிலையில வச்சு மக்களுக்கு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கோடி பேர்த்துக்கு இந்த மக்கள்ல ஒரு பகுதி இருக்கக்கூடிய மக்களை நல்ல வழிக்கு இறை உணர்வு பெற்றவங்களாவும் அறநெறி உடையவர்களாகவும் மாத்துப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுக்குது நம்ம எதுவுமே பண்ணாத பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ணலன்னா என்ன பண்ண முடியும் விளைவு அப்படிதான் வரும் நம்ம விளைவுக்கேற்ற விளைவு அப்ப விளைவுக்கேற்ற நமக்கு நம்ம செயலுக்கு ஏற்ற விளைவு வரும் அப்ப அந்த செயல்களை ஒழுங்கமைக்கக்கூடிய பக்குவம் நமக்குள்ள வந்துருங்க அந்த வகையில தொண்டு உலகத்துக்கு தொண்டாட்டக்கூடிய வகையில என்ன பண்ணலாம் பொருள் துறையில பொருள் இருந்தா நமக்கு பொருள் துறையில தொண்டாட்டலாம் அடுத்து ஆட்சி இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் அந்த மாதிரியா இருக்கிறாங்க அவருக்கு இருக்கிறாங்க நிறைய பேர் நல்லவங்களும் இருக்கிறாங்க ஆட்சியாளர்கள் தன்னை என்ன பண்ணுவாங்க குருனா என்ன ஆசிரியர்னா என்ன அப்ப குருனா தான் வாழ்க்கையில தானே என்னத்தை கடைபிடிக்கிறோமோ அதை தான் சொல்லித்தரணும் அதே மாதிரிதான் ஆட்சியாளர்கள் அதனாலதான் அன்னை தந்தை ஆசான் குரு தெய்வம் அதான் ஆட்சியாளர்னு சொல்லுவாங்க அப்ப அரசன் அரசன் அப்படிங்கக்கூடியது ஆட்சி அப்படின்னு சொல்ல முடியுது நம்ம ஆட்சியாளர்கள் நல்ல நிலைக்கு வரணும்னா இதுல இருக்கிறவங்க ஆட்சியாளர்களா மாறணும் அப்ப எல்லாரும் தன்னுடைய என்ன பண்றாங்க கூடிய ஒரு நல்ல தெளிவான நிலையை உணர்ந்தவங்களா ஆட்சியாளர்கள் இருந்தாங்கன்னா நம்ம நல்லா இருக்கும் அதுக்கு என்ன வெளியில இருந்தா நம்ம தேடிட்டு வர முடியும் நம்ம எல்லாம் ஒருத்த அதுக்கான தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு ஆட்சியில சின்ன சின்ன வந்து உலகத்துக்கு தொண்டாற்றக்கூடிய நிலையை நம்ம உருவாக்கிக்கணும் பொருள் துறையில அப்ப என்ன பண்றோம் பொருள் நிறைய சேர்த்து வச்சோம்னா என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப பொருள் செஞ்சு வச்சுன்னா நம்மளால அனுபவிக்கிற அளவுக்கு தான் அனுபவிக்க முடியும் அதுக்கு மேலே அனுபவிக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் உலகத்துக்கு முடிந்தவரை உலக நலத்துண்டன் இல்லாதவர்க்கு மேடை வெட்டி பள்ளமாக்குறதுன்னு சொல்றாங்களா இல்லையா நம்மள்ட இருக்கிறதை கொடுத்து இல்லாதவர்கள்கிட்ட கொடுத்து என்னென்ன இல்லையோ அதை கொடுக்கணும் அந்த காலத்துல அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் உணவு வறுமை இருந்ததுனால உணவுக்கு கொடுத்தாங்க உணவு பற்றாக்குறை இன்னைக்கு அறிவு வறுமை மக்கள்கிட்ட நிலவுது அறிவு வறுமையே எல்லாம் அலட்சியத்தினால இருக்கிறாங்க அப்ப அலட்சியத்தை கொடுக்கக்கூடிய செயல்களை அந்த காலத்துல குறைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணாங்க நியமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அந்த ராஜயோக வழிமுறையில அப்ப கர்மயோக வாழ்க்கை நெறியில நம்ம என்ன பண்றோம் விலை வரிந்த விழிப்பு நிலையும் கடமையை கரெக்டா ஆட்டிட்டே வந்தோம்னா நம்ம தொண்டு கரெக்டா செய்யலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு பொருள் ஆட்சி அருள்துறையில் துறையில முதல்ல சொன்னதுதான் நான் தான் அந்த பொருள் துறையில் அப்ப பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்ப நல்ல ஜீவகாந்தம் திணிவு இருந்தா பொருள் ஐந்தில் அளவு முறையோட அறுகுண சீரமைப்போட நம்ம வாழ்ந்தோம்னா இந்த ஜீவகாந்தம் குவாலிட்டியாவும் குவான்டிட்டியாகவும் அதிகம் நம்ம அவங்கள்ட்ட இருக்கும் அதிகமான ஜீவகாந்தம் இருக்கும் பொழுது நம்ம ஒருத்தருக்கு அதான் ஆசீர்வாதம் பண்றாங்க கைகளை நீட்டி ரெண்டு வாயிலும் போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அதிபரீதமான ஜீவகாந்தம் அருளாசியா மத்தவங்களா இருக்குது அப்ப எண்ணத்தால சொல்லால செயலால உடலால ஸ்பரிசத்தால தொட்டு அவங்கள வாழ்த்துறோம் அப்ப தான் வாழ்த்து அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப மகரிசிட்டு இருக்கிறது என்ன பண்றாங்க அந்த ஜீவ காந்தம் கண்ணுக்கு தெரியாத அந்த மறைபொருள் காந்தம் அப்படிங்கக்கூடிய அந்த காந்த நிலைதான் நமக்குள்ள என்ன பண்ணுது அடுத்தவங்களை தொடும்பொழுது அவங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நம்ம கையில பாசஸ் கொடுக்கும்போது அவங்க நல்லா இருக்கிறாங்க அந்த நிலை மகரிஷி புத்தர் ஜீசஸ் இந்த மகான்களுக்கு எல்லாம் அவ்வரிதமா இருந்துச்சு அதுதான் அருள்துறையில உலகத்துக்கு தொண்டாற்றுறது அறியாமையில சிக்கிட்டு இருக்கிற மக்களையும் உணர்ச்சி வயத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு சொர்க்கம் நரகம் அப்படிங்கறது ஆசையும் அச்சத்தையும் ஊட்டி கொண்டு வராங்க நல்ல வழிக்கு கொண்டு வராங்க அப்ப இந்த நிலைக்கு கொண்டு வந்து அவங்களை மாத்துறாங்க அப்ப அருள்துறையில் மிக உயர்ந்த தொண்டாற்றியர்கள் வரிசையில மகரிஷி மகரிசி தான் நமக்கு தொண்டாட்டிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு அருள்துறையில தொண்டாற்றக்கூடிய ஒரு பெரிய மகான்களை நம்ம மகரிஷியை எடுத்துக்காட்டா சொல்லலாம் ஆட்சி முறையில பாருங்க காமராஜர் கர்ம வீரர் காமராஜர் என்ன பண்ணாரு நம்ம தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கங்களேன் ஒரு சின்ன மனிதர் தான் நேத்து தான் அவருடைய பிறந்தநாள் அப்படின்னு நினைக்கிறேன் நேத்தோ முந்தானாலோ அப்ப பாத்தீங்கன்னா அவர் பாருங்க எவ்வளோ ஏழை மக்களுக்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியம் அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீர் அவருடைய நீர் மேலாண்மை திட்டம்தான் தான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதா இருக்கு அந்த மாதிரி அற்புதமான ஆட்சியாளராக அவங்க இருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் சொல்றேன் உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க ஆபிரகாம் லிங்கன் ஒரு செருப்பு தைத்த தொழிலாளருடைய மகன் உயர்ந்த நிலையிலிருந்து மக்களுக்கு ஆட்சியை நமக்கு கொடுத்திருக்காங்க பொருள் துறையில எவ்வளவு பேரு எவ்வளவு பொருள் இருந்தாலும் அதை அப்படியே கொடுத்துட்டு அடுத்த நிலைக்கு நமக்கு வந்திருக்காங்க புத்தர் என்ன பண்ணாரு பொருளே வேண்டாம் அந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி பொருள் எல்லாத்தையும் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிட்டாரு அப்ப அது மாதிரி அடுத்து சுகாதாரம் சுகாதாரத்துக்கு யோசனை என்ன பண்றாங்க சித்தர்கள் அத்தனை பேரும் சுகாதாரம் அவங்க உடம்பே என்ன உடம்பும் காயகல்பம் வச்சு ஐநூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகள் இந்த உடம்பை வா வச்சுக்கணும் உடல்ல என்ன மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சுகாதாரத்துக்கான அத்தனை வழிமுறைகளும் சித்தர்கள் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு எத்தனையோ வழிமுறைகள்ல எத்தனையோ முறைகள்ல இருக்கக்கூடியவங்க சுகாதாரத்தை பண்றதுக்கான வழிமுறைகள் இன்னைக்கு சுகாதாரம் கெட்டு போய் கிடக்கு நமக்குள்ள அப்ப இந்த காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ப விளைவறியா நம்ம செய்யக்கூடிய செயல்னால இன்னைக்கு இந்த விளைவு நமக்கு தவறுதலை கொடுக்குது அப்ப என்ன பண்ணுது மனிதன் செய்த மனித சமுதாயம் இந்த செஞ்சோம்னா இது செய்யாதா அப்படிங்கிறது கிடையாது சுயநலம் தெரியும் அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் சுயநலத்தினால தன்னுடைய ஒருத்தர் நலம் மட்டும் போதும்னு சில பேரு கணக்கு போட்டது நம்முடைய விளைவுகள் தான் இன்னைக்கு இந்த உலகம் ஃபுல்லா இவ்வளவு கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இதனுடைய விளைவு அப்ப விளைவறிந்து இது மனித சமுதாயத்துக்கு எடுதல்ல கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த விளைவு அறிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க எப்படி கொடுத்தாங்கிறது அது இறைநிலைக்குதான் தெரியும் அதுக்கான தண்டனையைதான் கொடுத்துட்டு இருக்கு இறைநிலை கொடுத்துட்டு இருக்கு பேரறிவு கொடுக்கும் கண்டிப்பா அப்ப அந்த பேரறிவு தன்னுடைய வேலையை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப நம்ம இந்த நேரத்துல நொந்துக்க கூடாது ஐயோ வெளியில போக முடியலையே இறைநிலை பண்ண முடியல இறைநிலை இந்த உலகத்தை சீர்படுத்திக்கிட்டு இருக்கு ஒரு பையனை என்ன பண்றோம் நம்ம கரெக்டாக காலையில் எழுந்திரிச்சோம்னா அவன் செய்யலனா என்ன பண்ணுவோம் ஒழுங்காக குளிக்கலாம் நம்மளே குளிப்பாட்டி விடுறோம் நம்மளே பல் வழக்கு விடுறோம் ரஞ்சு பயனுக்கு எல்லா வேலையும் நம்மளே செஞ்சு விடுறோம் அது மாதிரி இறைநிலை என்ன பண்ணுது தானே களத்தில் இறங்கி இந்த உலகத்தை தூய்மை செய்யும் பணியை நடத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய நிலை தான் நம்ம பார்க்குறோம் அடுத்து விஞ்ஞானம் விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் நம்ம சிறப்பாக மாறணும் அப்போ விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் நொண்டி அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி அப்போ மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் குருடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப விஞ்ஞானம் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான தன்னுடைய விளக்கங்கள் அத்தனை அறிவியல் பூர்வமா மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வகையில உலகத்துக்கு உலக நல தொண்டன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க உலக நல சேவா சங்கத்தினுடைய நிறுவனர் அப்படின்னு அவர் என்னைக்குமே சொல்லிக்கிட்டேதே கிடையாது உலக நல தொண்டன் இந்த உலகத்துக்கு தொண்டு செய்யக்கூடியதும் அன்னை தெரசா மாதிரி காந்தி மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ மகான்கள் மாதிரி நான் ஒரு சின்ன தொண்டன் என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் நீங்களும் என்ன மாதிரி ஏதாவது சிந்திச்சு செய்யுங்க ரெண்டு பேரும் வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த ஆத்மா மகரிஷி அப்ப நம்ம விளைவறிந்த விழிப்பு நிலை அயரா விழிப்பு நிலையில நம்ம இருந்து என்ன பண்ணணும் அறிவை கருவ நம்ம நல்ல பாட்டு அற்புதமா இருக்கு ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதிநுட்பம் இவை அதிகமாகும் அப்படின்னு மகரிஷி சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பாடல்கள்லாம் நிறைய இருக்கு அறிவ அறிவதனை கருவி நிலை இணைத்து தவமாற்ற ஐமுனன்கள் அமைதி பெறும் அருகுணம் சீராம் இந்த பாடல் அற்புதமா இருக்கும் அடுத்து இன்னொரு பாட்டு அற்புதமா சொல்லியிருப்பாங்க இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உடல் உயிர் ஆஹ் உயிர் உடலில் உறையும் மட்டும் உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கெட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும் காணும் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த நிலையில அப்ப கரைனா நம்ம கூடிய சஞ்சித கர்மா அந்த படிச்செயல்கள் பதிவு நீங்கி நமக்கு மாறும் அப்ப விழிப்பு நிலை நம்ம விளைவறிந்த விழிப்பு நிலையில எந்த சனம் ஒரு சனம் கூட இல்லாத மாறணும் அப்படின்னா நம்ம தவம் 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 தான் அப்ப தவம் செய்து துரியாதயத்தினுடைய அற்புதமான நிலையில உயர்ந்த நிலையில இருந்து நம்ம தவம் செய்து 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 நம்மள்ட்ட கூடிய வேண்டா பற்றுகள்லாம் செதுக்கி 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 நம்ம இருக்கக்கூடிய நாம ஒரு சிலையா மாத்தக்கூடிய தன்மை ஒரு சிற்பமா நம்ம கொடுக்கக்கூடிய வேண்டா பற்றுகளை செதுக்கி 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 நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலை அப்படிங்கக்கூடிய சிற்பத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அன்னையிலிருந்து நமக்கு விளைவு எல்லாமே விளைவறிந்த விழிப்பு தான் எதுவுமே நமக்கு துன்பம் வராத ஒரு நின்று ஒரு நல்ல ஒரு நிறைவான நிலை நமக்கு கிடைக்கும் இந்த நிறைவான நிலைக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன உடற்பயிற்சி தவம் காய்கல்பம் தற்சோதனை தன்னுடைய வாழ்க்கை முறையில திகரியமா மாட்டக்கூடியது நம்மள இருந்து மாற்றிக்கிட்டே வரணும் நல்ல முடிவுகளை திகரியமா எடுக்கணும் அந்த எடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கொடுக்கக்கூடியது ஜீவகாந்தம் அப்ப அந்த ஜீவகாந்தம் அப்ப அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகி அங்கு அப்போ அருள் அப்ப இந்த ஜீவகாந்த குவாலிட்டியும் குவாண்டிட்டியும் விந்துநாத்துடைய குவாலிட்டி குவான்டிட்டி இருந்ததுனால தான் அந்த உலகத்துக்கு தொண்டாட்ட முடியும் அப்போ இது எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கூடிய அறிவு நமக்குள்ள வரணும்னா தினசரி தவம் செய்யணும் அனைவரும் இந்த பாடத்தை அற்புதமா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மை நாமே வேண்டாத பதிவுகளை செதுக்கி இறைநிலைங்கிற நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைநிலை அப்படிங்கக்கூடிய அழகிய சிற்பத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வேலையில தான் நம்ம இருக்கோம் அதை கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிக்க போறோம்னாவே நம்மளுக்கு வரக்கூடிய விளைவுகள் அப்படின்னு நல்ல அற்புதமான விளைவுகளா நல்ல விளைவுகளா சமுதாயத்துக்கு தனக்கு சமுதாயத்துக்கு குடும்பத்துக்கு ஊருக்கு உலகத்துக்கு சிறந்த கூடியதா மாறி போயிடும் அதை கண்டுபிடிச்சு கொண்டு வர்றது நம்ம கையில தான் இருக்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கடமையை உணர்ந்து நம்மளுடைய வேலையை செஞ்சுக்கணும் அப்ப கடமையை நம்ம நினைச்சு கடமையில் வாழ்வார் அப்ப கடவுளை உணர்ந்தோர் கடமையில் வாழ்வார் அப்போ கடவுளை நம்ம உணர்ந்து கடமையில வாழ்ந்தோம்னா விளைவுகள் எல்லாம் இன்பமாகவும் நமக்கும் சமுதாயத்துக்கும் இன்பமாகவும் இருக்கும் அப்படிங்கக்கூடிய வகையில் மகரிஷி வழி நின்று இந்த சிந்தனை நமக்கு தெளிவுபடுத்துதுங்க அந்த வகையில் இதுகாரும் இந்த அற்புதமான சிந்தனையை கேட்டு இன்புற்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இறைநிலையினுடைய எண்ணத்தோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு நீங்கள் அனைவரும் உடல் நிலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறேன் இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய ஸ்கை யோகா சென்டர் துபாய்க்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஏற்படுத்தி கொடுத்த பெரம்பலூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா ரொம்ப தெளிவாவும் அருமையாவும் இருந்துச்சு உங்களுடைய விளக்கம் அதாவது ஆணவம் கண்மும் மாயை அப்படின்ற மூணு விஷயத்த நம்ம வந்து கலையணும்னா அல்டிமேட்டா பயிற்சிகள் தவங்கள் ஆஹ் அதுக்கப்புறமா வந்து அகத்தாய்வுகள் இந்த மூணையும் செய்வது மூலயமா உணர்தல் துய்தல் பிரித்து உணர்தல் அப்படின்ற விஷயம் மூலயமா விலைவரிந்த விழிப்பு நிலையை அடைய முடியும் அப்படின்றத தெளிவாவும் ரொம்ப அருமையாவும் சொல்லியிருந்தீங்க ஐயா வாழ்க வளமுடன் ரொம்ப நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன்